ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்மதி இணையதளத்தின் உணவு மதி தொகுப்பு. இந்த உணவு மதி தொகுப்புல நம்ம பார்க்க போற கான்செப்ட் மில்லஸ், சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்களை பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருக்கோம். சிறுதானியங்களோட நிறைய ஹெல்த் எஃபெக்ட்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். பட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சிறுதானியங்களை பத்தின சிறு தவறான கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். சிறுதானியங்கள் நிறைய இருக்குங்க. அதாவது கம்பு, கேழ்வரகு, திணை, குதிரைவாளி, வரகு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பொதுவா இப்ப சிறுதானியங்களை சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நிஜமாவே சிறுதானியங்கள் சூப்பர் ஃபுட்ஸ் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் கண்ட்ரோல் டயபெட்டிஸ். அதாச்சு அதுல சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கும். அதாவது உங்களோட பிளட் சுகர் லெவல் அதை அழகா கண்ட்ரோல் பண்றதுனால டயபெட்டிஸ நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா அதுல நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால உங்களோட பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், லிபிட் ப்ரொஃபைல் அழகா மெயின்டைன் ஆகும். அதனால ஹார்ட் டிசீசஸ் வராது, நல்ல வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் வந்து உங்களோட அதுல நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால பாடிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிறுதானியங்கள் பத்தின முதல் தவறான கருத்து, சிறுதானியங்கள் ரொம்ப மாடர்னான ஒரு ஃபுட்டு. இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால எல்லாரும் அது பின்னாடி ஓடுறாங்க. ஆனா அது வந்து அது எடுத்துக்கிறதுனால பெருசா எந்த பெனிஃபிட்டும் இல்ல அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு. ஆக்சுவலா சிறுதானியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மாடர்ன் ஃபுட்டு கிடையாது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட். அதாவது நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்ட ஃபுட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியங்கள் தான். இப்ப நம்ம சாப்பிடுற வெள்ளை அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இப்ப வந்த ஃபுட் அது ஆக்சுவலா. ஏன்னா சிறுதானியங்கள் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரத்தத்துல, நம்மளோட டிஎன்ஏல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளோட பாட்டி, நம்ம தாத்தா எல்லாமே இந்த கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் திணை இதெல்லாம் சாப்பிட்டுதான் அவ்வளோ ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்தா 100 வருஷம் கிட்டதான் வாழ்ந்து எந்த ஒரு டிசீஸும் இல்லாம இறந்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சிறுதானியம் வந்து இப்ப கரண்டான ஃபுட்டு, மாடர்ன் ஃபுட்டு, இது ஒரு ஃபுட் ஃபேடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்பவே தவறு. சிறுதானியங்கள் ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு, நம்ம ரத்தத்துல இருக்கிற ஒரு ஃபுட். அடுத்து மில்லஸ்ஸான மில்லஸ் பத்தின தவறான கருத்து என்ன அப்படின்னா, அது ரொம்ப காஸ்ட்லி. பெரியவங்க ரொம்ப பணக்காரங்க தான் அதை அஃபோர்ட் பண்ண முடியும், ஏழை மக்களுக்கான உணவு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்து இருக்கு. பொதுவாக கேழ்வரகுலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிசியை விட விலை கம்மி தான். என்ன அப்படின்னா நம்ம மாவா வாங்கும்போது அதோட விலை கொஞ்சம் கூடுதலாக தெரியும். வேற ஆனால் வந்து நீங்கள் அதை வாங்கி நீங்களே அரைச்சிக்கும் போது இல்லை முளைக்கட்டி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட விலை வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். சிறுதானியங்களை யூஸ் பண்ணும்போது நம்ம அரிசி மாதிரி அவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சிறுதானியங்கள் வந்து அரிசியோட பாதி அளவு சாப்பிடும் போதே நமக்கு அதுக்கான ஒரு நிறைவுத்தன்மையை கொடுத்துரும். அதனால நம்ம போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ கம்பேர் பண்ணும்போது சிறுதானியங்கள் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தெரிஞ்சாலும் ஆனால் அவ்வளோ ஒரு ஹையான ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு கிடையாது. அதோட வந்து அது நமக்கு கொடுக்குற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்க்கும்போது நம்ம அதுக்கு செலவு பண்ணுற தொகைன்றது ரொம்ப கம்மி தான். அடுத்து இந்த நம்ம மில்லட்ஸ் பத்தின ஒரு தவறான கருத்து என்ன அப்படின்னா, இந்த மில்லட்ஸ் அதாவது சிறுதானியங்கள் எல்லாமே குளுட்டன் அலர்ஜிக் அப்படின்ட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. இது வந்து ரொம்ப தவறானது. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சிறுதானியங்கள்ல குளுட்டன்ன்ற புரோட்டீன் கிடையவே கிடையாது. முதல்ல குளுட்டன்னா என்னன்றத பாக்கலாம். அதாவது கோதுமை, நம்ம சாப்பிட்ற கோதுமை இருக்கு இல்லையா, அதுல ஒரு வகையான புரோட்டீன் இருக்கும். அதுதான் இந்த அந்த விஸ்காசிட்டி தன்மையை அதுக்கு கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கோதுமையில தான் நம்ம சப்பாத்தி பூரி இதெல்லாம் பண்ண முடியும். இந்த தன்மையை கொடுக்கிறது குளுட்டன் புரோட்டீன். இந்த புரோட்டீன் சிலருக்கு ஒவ்வாமையை கொடுக்கும், அலர்ஜிக் ஆகும். அதனால அது சாப்பிட்றவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், இன்டைஜஷன் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா வந்துட்டு சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன், அப்புறம் உப்பசம் அதாவது வயிறு வந்து பிளாட் ஆகுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஓகேங்களா, அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா குளுட்டன் அலர்ஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளுட்டன் எந்த மில்லட்ஸ்லேயுமே கிடையாது. அதனால யாருக்கும் குளுட்டன் அலர்ஜிக் இருக்கிறவங்களோ அவங்க எல்லாருமே தாராளமாக எல்லா சிறுதானியம் எடுத்துக்கலாம். ஸோ இனிமே யாராவது குட்டன் அலர்ஜிக்காக இருந்தீங்க அப்படின்னா சிறுதானியங்களை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது அதில் இருக்க எல்லா நியூட்ரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா நம்ம சிறுதானியங்கள் பற்றின ஒரு தவறான கருத்து என்ன அப்படின்னா, சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால நமக்கு தைராய்டு ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு ஒரு பொதுவாக ஒரு கருத்து இருக்குது. ஆனால் என்ன உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுதானியங்களில் காய்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இந்த காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதிகமான அளவில் எடுத்துக்கும்போது இந்த காம்பவுண்ட்ஸ் நம்மளோட தைராய்டோட ஆக்டிவிட்டியை சப்ரஸ் பண்ணுது அப்படின்ட்டு ரிசர்ச் சொல்லுது. மேற்படி என்ன அப்படின்னா, ஆனால் சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால தைராய்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்படி வேணால் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா,
ஜெனட்டிக்கல் ஹிஸ்டரியில உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்காவதோ தைராய்டு இருக்கும் போது உங்களுக்கு வர சான்சஸ் கொஞ்சம் அதிகம். அப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்க அதிகமான மில்லட்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தைராய்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அதிகமான கன்சப்ஷனை நீங்க அவாய்ட் பண்ணலாம். அதாவது டெய்லியுமே நீங்க மில்லட்ஸ் எடுக்காம ஆல்டர்னேட் டேஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த மில்லட்ஸ் எடுத்துக்கும் போது கூடவே அயோடின் ரிச் ஃபுட்ஸும் நீங்க சேர்த்துக்கும் போது இதை நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மில்லட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைய நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்க வந்து தாராளமா சிறுதானியங்களை ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி சிறுதானியங்கள் சாப்பிட்றதுனால மட்டுமே தைராய்டு வரும் அப்படின்னா அது கண்டிப்பா தவறான கருத்து. அது மட்டும் இல்லாம சிறுதானியங்கள் எடுத்துக்கிறதுனால சிறுதானியங்கள் வந்து என்னோட பயாலஜிக்கு வந்து செட் ஆகாது என்னோட மெட்டபாலிசம்க்கு செட் ஆகாது அப்படின்ட்டு சில பேர் சொல்றதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கிடையாதுங்க. சிறுதானியங்களை சரியான முறையில சமைச்சு சரியான முறையில சரியான அளவுல நீங்க எடுத்துக்கும் போது டெஃபினட்டா அதோட எல்லா பெனிஃபிட்ஸும் உங்க பாடிக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஈவன் குழந்தைகளுக்கு பெரியவங்கள்ல இருந்து எல்லாருமே சிறுதானியங்களை சேர்த்துக்கும் போது அவங்க நல்ல ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த டயபெட்டிஸ்ல இருந்து ஹார்ட் டிசீஸ்ல இருந்து உங்க வெயிட்டை ஈஸியா மேனேஜ் பண்றதுல இருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த சிறுதானியங்கள்ல இருக்கு. அதனால உங்களோட டயட்ல நிறைய சிறுதானியங்களை சேர்த்துக்கோங்க. அடுத்த பதிவோட உங்களை நான் பாக்குறேன். நன்றி.